நீங்களனை காணவும் நான் உங்களோடு பேசவும் ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த நாளிலும் கூட கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31:13 பிற்பகுதியை மையமாக கொண்டு உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லும். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்திக்கு தலைப்பாக சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில எப்படி இருக்கிறது என்றால், துக்கம் சஞ்சலம் சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எல்லாமே நெருங்கி கொண்டு இருக்கிற நிலைமையில் நாம் இருக்கிறோம். இந்த மாதிரியான நிலைமையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இப்பொழுது மார்ச் மாதத்திலிருந்து மார்ச் ஏப்ரல் மே முடிந்து இப்பொழுது ஜூன் மாதத்துக்குள்ளே கடந்த 3 மாத காலமாக ஏறக்குறைய 3.5 மாத காலமாக மிகவும் கொடிதான காலகட்டத்துக்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் நார்மலாக துக்கம் சஞ்சலம் என்று வருகிறது இயல்பான ஒரு காரியம். அதாவது கொடுத்தல் வாங்கல் மற்றும் நண்பர்கள் மூலமாக அலுவலக பணியில் சொந்த பந்தத்தில் இப்படி பல பிரச்சனைகள் வந்து போய் கொண்டிருக்கிற காலகட்டங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய துக்கம் நம்முடைய சஞ்சலம் நம்முடைய முகமே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் இங்கே நெகேமியாவின் புஸ்தகம் 2:2 வாசித்து பார்க்கும்போது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கம் முகமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்போது நான் மிகவும் பயந்து என்று சொல்லி இதயத்தின் நினைவுகள் நாம் படுகின்ற பாடுகள் வேதனைகள் எல்லாமே பொதுவாக முகம் காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முகம் வாடலாக இருக்கிறது, சாப்பிடவில்லை, பசியாக இருக்கிறது, துக்கம் அடைத்து கொண்டு இருக்கிறது, வேதனையோடு இருக்கிறது, கஷ்டங்கள் பலவற்றை சுமந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாமே வந்து ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி ஹார்ட். நம்முடைய இதயத்தின் நினைவுகளை வெளியே கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த நாட்களில் இந்த கொரோனா என்கின்ற இந்த பொல்லாத தொற்று நோயினாலே இன்றைக்கு மக்கள் எவ்வளவாய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு விதத்தில் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, ஒரு விதத்தில் ஒரு விடுதலையோடு கூட செயல்படக்கூடிய இடங்கள் இருக்கிறது. இருந்தாலும் சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள், சுகாதார முறைமைகள் இவைகளெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை நெருக்கி கொண்டு இருந்தாலும் நாம் சுகமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசு விதிக்கக்கூடிய விதிமுறைகள் சரியாக இருக்கிறது, அதை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் பின்பற்ற முடியாதபடிக்கு நெருக்கங்கள் வரும்போது இந்த டெத் ரேட்டும் அந்த தொற்று வியாதியினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இவைகளை நினைத்து பார்க்கும்போது துக்கமாக இருக்கிறது. டிவி சேனலை ஓப்பன் பண்ணாலுமே ஒவ்வொரு மாவட்டங்களில் எப்படிப்பட்ட நிலை என்கின்றதெல்லாம் புள்ளி விவரங்களை கொடுக்கும் பொழுது நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆனால் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். கர்த்தர் நிச்சயமாக விடுதலை தருவார், அதில் மாற்றம் கிடையாது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கு சொல்லப்படுகிற காரியம், இது மனதின் துக்கமே ஒழிய வேறென்றும் அல்ல என்றார். என்ன மனசில் இருக்கு? எங்களுக்கு மனசில் இருக்கிறது அதுதான். இன்றைய தினங்களில் எதையும் செய்ய முடியலையே, வேலைக்கு போனால் கூலி இல்லை, கூலி கிடைச்சா வேலை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், வேலையும் செய்ய முடியல. எத்தனை மக்கள் தொழிலாளிகளாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நினைவுக்கு வந்து பார்க்கும்போது வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது.
வேதம் சொல்லுகிற சில கருத்துக்களை பார்க்கும்பொழுது இதனுடைய இந்த தாக்கம் எந்த விதத்தில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 88:9 துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று என்று. கண்ணை பார்த்தாலுமே சொல்லிடலாம், சோகத்தின் பார்வைகள், அந்த பார்வையிலேயே சில காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, வேதனையுள்ள கண்கள், கண்ணீரோடு கூடிய கண்கள். இந்த நாட்களில் கூட எனக்கு தெரிந்த அளவுக்கு ஃபோனெல்லாம் வரும்பொழுது, கேட்கும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, ஜபித்த பிறகு அந்த ரிசல்ட் கொஞ்ச நேரத்தில் வரும்பொழுது, ஐயோ தொண்டை வலின்னாங்க, நெஞ்சு வலின்னாங்க, அவ்வளோதாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க, கேட்டால் ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. சின்ன வயசு, வாலிப வயசு, எத்தனை மக்கள், வயோதிப மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது கண்கள் எப்படி இருக்குன்னா துக்கமாக இருக்கு, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்கு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய இல்லங்களிலும் கூட, உங்களுடைய சொந்த பந்தங்கள், கடந்த வாரத்தில் கூட அப்பா இறந்துட்டாரு, அப்பாவை அடக்கம் பண்ணுகிறதுக்கு முடியல, பிள்ளைகள் எல்லாம் தூரதேசத்தில் பணிக்கு போனாங்க, எல்லாமே அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலைகள் வர இயலவில்லை. தகப்பனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணாங்க, ஏதோ கொஞ்சம் பேர் சொந்த பண்ணாங்க. பிள்ளைகளுக்கு தவிப்பு, ஏக்கம், எல்லா சூழல்கள், என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்திருக்கிறது. பிரசங்கி 8:6 வாசித்து பார்க்கும்போது, மனுஷனுக்கு நேரிடுகிற சஞ்சலம் அதி மிகுதி என்று சொல்லப்படுகிறது. உண்மையாக எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு, அதனால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கூட சஞ்சலம், தவிப்பு, வேதனைகள் இது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இங்கு சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும்பொழுது கஷ்டமாக இருக்கிறது. அதுவே பிரசங்கி 14:14 வாசித்து பார்க்கும் பொழுது, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அவனுடைய வாழ்நாள் இல்லை, அவன் காண்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையும் குறுகினதாக இருக்குது. மனிதனுடைய வாழ்வு குறுகி இருக்கிறது, அந்த குறுகின வாழ்க்கையும் சஞ்சலமும் தவிப்புமாக இருக்கிறது. அதுதான் யோபுனுடைய புஸ்தகம் 14:1 ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான் என்று சொல்லி, 5 அவனுடைய நாட்களை மாத்திரம் என்று குறிக்கப்பட்டு இருக்கிறபடியால் அவனுடைய மாதங்களின் தொகைகள் உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினி. பூவை போல பூத்து 2 அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளை, சஞ்சலன் தவிப்பு ஓடி போகும், உண்மையாக தான். அது ஒரு சர்டன் பீரியடு தான், ஒரு துவக்கம் என்று இருக்குமானால் ஒரு முடிவு நிச்சயமாக இருக்கும், ஒரு முடிவு என்று இருக்குமானால் ஒரு துவக்கம் நிச்சயமாக இருக்கும். இந்த கொரோனாவுக்கு துவக்கப்பட்டு இருந்தாலும் கூட அதுக்கு நிச்சயமாக ஒரு முடிவை தேவன் உண்டு பண்ணுவார். அதற்காக ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், இந்த குழுக்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து வெகு விரைவில் இதற்கான மருந்தை கண்டுபிடித்து அதுக்கு ஒரு முடிவை நிச்சயமாக உண்டாக்குவார்கள். அதை காண்போம், அதுக்கு கர்த்தர் நிச்சயமாக வழிவகை செய்வார். இதற்கு பிற்பாடு ஒரு புது வாழ்வு தான் ஆரம்பமாகும். துவக்கம் என்றால் முடிவு இருக்கும், அந்த முடிவு என்று சொன்னால் முடிந்து விட்டது என்று எண்ணக்கூடாது. ஒரு புது துவக்கத்தை தேவன் நமக்கு நிச்சயமாக உண்டு பண்ணுவார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட செயல்படுவோம். எல்லாம் மாயை, எல்லாம் சஞ்சலம். அந்த வாழ்நாளில் கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்திலும் எல்லாம் எப்படி காலங்கள் மாறி மாறி வருகிறதோ
அதுபோன்ற வாழ்க்கையிலும் கூட சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஏழ்மைநிலை, வறட்சி, கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாமே மிக்ஸ் ஆகி வருகிற வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு இல்லை. அதுதான் சொல்லுகிறது யோபனுடைய புஸ்தகம் 14:22. அவன் மாம்சம் அவனுக்குள் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கு. அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்க மட்டுமே அதற்கு துக்கம் உண்டு. எங்கே போறது? அன்னொரு இடத்துல தான் போகும். அவர் சொல்லி இருக்கிறார், அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்து. சந்தோஷம் வரும்போது சஞ்சலம் ஓடி போகும். அவர் தேற்றும் போது துக்கத்தை மறப்போம். இது ரொம்ப மிக முக்கியம். என்னென்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தைகளை சொல்வாரானால் அதில் ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம். இந்த நாட்களிலே விசுவாச பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் தான் நம்முடைய துக்கத்தை நினைக்காது பிடிக்க செய்கிறது. அவர் தேற்றும் பொழுது சஞ்சலம் நீங்குகிறது, அவர் சந்தோஷப்படுத்தும் பொழுது சஞ்சலம் நீங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, அவருடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் போராடி கொண்டு இருக்கிறீர்கள். நிச்சயமாக கர்த்தர் விடுதலை தருவார். இந்த சங்கீதம் 119:92, வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். இன்றைக்கு பிரசங்கிக்கிற ஊழியக்காரராகிய என்னை ஒத்த அநேக ஊழியக்காரர்கள், விசுவாச பிள்ளைகள் எல்லாருமே இன்றைக்கு வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை தியானித்து அதில் உண்டாக்குகின்ற ஆறுதல், தேறுதல், சமாதானம், வாக்குத்தத்தம் இவைகளெல்லாம் தான் இந்த நாளிலே தேற்றி கொண்டு இருக்கிறது. அதனால தான் சில வேளைகளில் துக்கத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைய, இந்த வேதம் மாத்திரம் மன மகிழ்ச்சியாக இராது இருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் 51:8, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி அதனால நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். போதும் பயமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட நெருக்கங்கள் எல்லாம் வரும் பொழுது உம்மை நோக்கி கூப்பிடாமல் வேற எங்கே நாங்கள் போவோம்? இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் காத்து ஜெபிக்கும் பொழுது அல்லவா ஒரு சில வார்த்தைகளினால் ஆறுதல் அடைகிறோம், தேறுதல் அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். இப்படி தேவ சமூகத்தில் சந்தோஷப்படும் போது சஞ்சலத்தை மறக்கிறோம், கர்த்தர் ஆற்றி தேற்றும் பொழுது துக்கத்தை மறக்கிறோம். இப்படிதான் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது, விசுவாசிகளுடைய வாழ்க்கை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆறுதல் படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். இங்கு வேதம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51:3, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து மறுபடியும் ஆண்டவர் நம்மை ரீபில்ட் பண்ணுவார். எப்படி? அதன் அவாந்திர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இன்றைக்கு நம்முடைய நன்மைக்காக சொல்லப்பட்டாலும் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கின்ற வாஞ்சை அநேகருக்குள் காணப்பட்டாலும் கூட சூழ்நிலைகள், விதிமுறைகள் நம்மை நெருக்கி கொண்டு இருந்தாலும் கூட ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸை தேவன் கொடுக்கும் பொழுது அரசும் நமக்கு ஒரு விடுதலையை தருவார்கள். அன்றைய தினம் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் வீடுகளிலே கூடி ஜெபித்து கொண்டு வருகிற உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் சியோனிலே உண்டாயிருக்கும் போல சபைகளிலே உண்டாயிருக்கும். அந்த நாளை நாம் எதிர்பார்ப்போம். என்னென்று சொன்னால் அன்றைய நாட்களில் கூட அந்த மாதிரியான பிளேக், கொள்ளை நோய் எல்லாம்
தேவன் அனுமதித்த பொழுது அதே நேரத்தில் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நீங்கள் எல்லாம் உபவாச நாளை நியமித்து ஜெபியுங்கள். கர்த்தர் மன உருக்கம் உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன். அவர் நிச்சயமாக மனம் இறங்குவார். அழிப்பேன் என்று சொன்னார் நினிமை போய் அவர்கள் எல்லாரும் கூடி இரட்டொடித்து அவர்கள் ஜபிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் மனதிறங்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பேன் என்று சொன்னபோது திறப்பின் வாசல் இல்லை என்று பேசின மோசேவனுடைய ஜபத்துக்கு பிரார்த்தனைக்கு தேவன் செவி கொடுத்து அழிப்பேன் என்கின்ற நிலைமையை தேவன் மாற்றி அமைத்தார். அங்கு வந்த கொள்ளை நோய்களையும் மோசே திறப்பின் வாசலில் நின்று கேட்டபொழுது அந்த எகிப்திலே அந்த வாதைகள் குறைக்கப்பட்டது. அதே போன்று தாவீதுக்கும், தாவீது நானல்லவா தவறு செய்தேன், இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று மனம் திரும்பி தேவ சமூகத்தில் விண்ணப்பித்த போது கர்த்தர் அந்த சங்கார தூதனுக்கு கட்டளை கொடுத்து அதை நிறுத்தி போட்டார். அதே மாதிரி நிச்சயமாக ஆறுதலின் தேவன் அதை செய்வார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும். காரணம், அவர் சொல்லி இருக்கிறார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லு. கர்த்தர் நிச்சயமாக செய்வார், இந்த நம்பிக்கை வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தேவன் நிச்சயமாக தேற்றுவார். சமாதான உடன்படிக்கை செய்யக்கூடிய தேவன், உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டு என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது சமாதான வீடு. அந்த சமாதான வீட்டில் நீங்கள் சமாதானமாக இருந்து தேற்றப்படுவீர்கள். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 2:14-15 வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ நான் அவளுக்கு நயன் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி. வனாந்திரத்துக்கு தேவன் கூட்டி கொண்டு போயிருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு நமக்கு ஒரு வனாந்திர வாழ்வு மாதிரி, எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த பொருளும் கிடைக்கிறது கூட கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இருந்தாலும் கூட உன்னிடத்தில் பட்சமாய் பேசி அவளிடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களும் நம்பிக்கை வாசலாக ஆகாரின் பள்ளத்தாக்கியும் கொடுப்பேன். அப்போது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். அந்த ஒரு நாள் இருக்கிறது, தேவனை துதித்து பாடுகிற நாள். அந்த காலத்தில் நீ இனி என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்வாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? எபிரேய மொழியின் விளக்கம், பாகாலி என்று சொன்னால் மை மாஸ்டர் என்று அர்த்தம், ஈஷி என்று சொன்னால் மை ஹஸ்பண்ட். அந்த உரிமை, அந்த நெருக்கம், அதை கொடுத்து நம்மை ஆற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 2 Corinthians 1:3, சகல விதமான ஆறுதலின் தேவன் அவராக இருக்கிறார். சந்தோஷத்தை தேவன் தருவாராம். இங்கே தீர்க்கதரிசன புத்தகம் 35:10 வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்களாம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவர்களை மீட்டெடுக்கிறார். அந்த மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் சீயோனுக்கு வருவார்கள். சந்தோஷம் அடைகிறதற்கான ஒரு நேரம் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். சங்கீதம் 68:3 சொல்கிறது, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்ட பெயர் நீதிமான்.
ஆபிரகாம் விசுவாசித்தான் தேவனை, அது நீதி என்று எண்ணப்பட்டது. அதுக்கு பிற்பாடு அவருடைய கிரியைகளினாலே அவன் நீதிமான ஆக்கப்பட்டான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்தின் கிரியையும் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இதில் நாம் இருக்கிற சூழலில் நிச்சயமாக நமக்கு ஆறுதல் தேறுதல் சமாதானத்தை அவர் தரவல்லவராக இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள, சில வேலைகளில் சில காரியங்கள் நம்முடைய நிலைமைக்கு ஒவ்வாத காரியமாக இருக்கிறது. அதனால் காலங்கள் கடந்து போனாலும் கூட நாம் நிச்சயமாக ஒரு விடுதலையை பெற்று சந்தோஷம் அடைவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட தேவனை தேடுவோம். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு அருள் செய்வார் என்று வேதாகமம் சொல்கிறது. வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை கொடுங்கள். அவருடைய கரத்துக்கு நிச்சயமாக இயேசையா 45:11 வசனத்தின்படியாக தேவன் உங்கள் எல்லாரையும் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் யாவரும் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். என் காலங்கள் உமது கையில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்வோம். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பிக்கையோடு கூட இருங்கள். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக்கப்படுகிறோம். கர்த்தர் நிச்சயமாக வேலி அடைத்து பாதுகாப்பார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ரத்தம் பூசப்பட்ட அந்த இல்லங்களுக்குள்ள சங்காரத்துடன் நுழையாதபடிக்கு எப்படி வேலி அடைத்து பாதுகாத்தாரோ அதே போன்று தான் அல்லவரை நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கக்கூடியவராயிருக்கிறார். மற்றவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்யும்போது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போன்று தான் இன்றைய நாட்களிலே இந்த பொல்லாத வியாதியை எதிர்கொண்டு செயல்படுகிற ஒவ்வொருவரும், மக்களுக்காக உதவி புரிகிற ஒவ்வொரு போலீஸ் துறையினரும், மருத்துவர்களும், செவிலியர்களும், தூய்மைப்படுத்துகிறவர்களும், இதற்காக இன்வால்வ் ஆகுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் தயவு செய்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஜபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். மற்றவர்களுடைய வேதனைகள் கஷ்டங்களை அறிந்து உணர்ந்து ஜபிக்கும் பொழுது ராஜா கேட்டார், உன் முகம், நீ துக்க முகமாக இருக்கிறாய், உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். ராஜா அன்றைக்கு அந்த நெகேமியாவுடைய வேண்டுதலுக்கு இணங்க எல்லாவற்றையும் செய்து முடித்தது போன்று நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் துக்கத்தோடு தேவ சமூகத்தில் அத்தவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கண் நோக்கி பாரும். எக்ஸ் ஆர் ஒய் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள், ஜெபியுங்கள். துக்கத்தோடு மனபாரத்தோடு கூட இதயத்தை உடைத்தவர்களாக நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போங்கள். அவர் மிக சமீபமாக இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். அவர் நிச்சயமாக மனதுருகுகிற தேவன். குருடனை பார்த்து மனதுருகின தேவன், குஷ்டரோகியை பார்த்து மனதுருகின தேவன், அவரிடத்தில் விண்ணப்பம் செய்தவர்களை எல்லாம் பார்த்து மனதுருகின தேவன், பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பார்த்து மனதுருகின தேவன். அவர் உண்மையாக அவர்களுக்காக இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒருவராயிலும் கெட்டு போகிறதை தேவன் விரும்பவில்லை. அதற்காகவே இந்த பூமியில் வந்த இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 2:18 சொல்லுகிறது. எனவே அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் சமீபமாக இருக்கும்போது அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையுங்கள். அது மாத்திரமல்ல, இதையும் நொறுங்குண்டவர்களாக நீங்கள் தேவ சமூகத்தில் போகும்போது அன்றைக்கு ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்டது போல
உங்களையும் பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, நீ நன்றாய்தானே இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லலாம், இது மனதுக்கும் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை ஒத்த சகோதர சகோதரிகள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, வியாதியின் படுக்கையில் இருக்கிற மக்களை இந்த கொரோனா வியாதி எவ்வளவாய் பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறது, அவர்கள் நிமித்தமாக நான் துக்கமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். ராஜாவாகிய இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை சார்ந்த உற்றார் உறவினர்கள் இனஜன பந்துகளையும் கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யும்போது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றி அமைக்கக்கூடியவராயிருக்கிறார். வீட்டிலேயே முடங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய நிலைமைகளை தேவன் மாற்றி அமைப்பார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து இந்த நாட்களிலும் கூட நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்ன என் ஆண்டவரே, இப்பொழுதும் தேவரு துக்கமும் சஞ்சலமும் வாழ்க்கையிலே நாளும் இருக்கக்கூடியதாக இருந்தாலும், இந்த கொரோனா இல்லை என்றாலும் கூட இந்த வாழ்நாள் குறுகினவனுமாய் சஞ்சலம் மிகுந்தவனாய் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு இது மிகவும் பாரமாயிருக்கிறது, இது வேதனைக்குரியதாக இருக்கிறது. எனவே கர்த்தாவே, நீர் இறங்கி அன்றுவரே எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தரும்படிக்காக ஜெபிக்கிறேன். இப்படி விரோதமாக எழும்பி இருக்கக்கூடிய எல்லா போராட்டத்தின் ஆவிகளையும் அந்த ஜெம்ஸ் எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எங்களுடைய நாட்டை விட்டு புறப்பட்டு போ, இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போ, எந்த தொந்தரவும் செய்யாது என்று கர்த்தருடைய நாமத்தினால கட்டளை கொடுக்கிறோம். தேவரே, நீர் இரக்கம் பாராட்டி எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தந்து வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கும். கூடிய விரைவில் தேவரே நாங்கள் விடுதலை பெற வேண்டும். ஆண்டவரே, தேவரே நாங்கள் விடுதலையோடு உம்மை துதிக்க ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அன்றைய தினத்திலே சியோனிலே உண்டாயிருக்கும் என்று சொன்னது போன்று அந்த சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்றும் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி மீட்கப்பட்டவர்களுக்காக நீ சொன்ன என் தேவனே, மீட்கப்பட்ட நாங்கள் இப்பொழுது மன்றாடுகிறோம். எங்களுக்கென்று ஒரு சகோதரி உண்டு, எருசலேம் குமாரதி என்று ஒன்று உண்டு, அவளும் ஆற்றி தேற்றப்பட வேண்டும். இதோ எருசலேமிலே அவர்கள் தேற்றப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது போல இதேவரே இந்த சமாதான வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் எங்களை சமாதானப்படுத்தி எங்களை சந்தோஷப்படுத்தி துதித்து பாட தேவரீர் கிருபை பாராட்டும். மற்றவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்யாது இருப்போம் ஆகியல் அது பாவம் என்று சொல்லப்படுமே. எனவே தேவரீர், அப்படி அல்ல, நாங்கள் எல்லாரும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது எங்கள் சிறையிருப்பை நீர் மாற்றுவீர் என்கின்ற நம்பிக்கையோடு கூட சஞ்சலமும் தவிப்பும் இந்த மாதத்தில் ஓடி போகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து கடந்து போகிறோம். கர்த்தனை பொறுப்படுத்திக் கொள்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெள்ளூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.